அந்த சிக்கனால இது நடக்குது அப்படிங்கிற மிக சிறப்பான கட்டுரைகளை வெண்பா அவர்கள் இதுல கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு குழந்தை விளையாடிட்டே இருக்கும், அந்த குழந்தை வந்து கண்ணுக்கு கண்ணு நேரம் பேச முடியாது, நம்ம முதல்ல கண்டுபிடிக்க மாட்டோம், தன்னுடைய உலகத்திலேயே அதை ஆழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் நமக்கு தெரியும், ஓ அது ஆர்டிசம் நிறைந்த குழந்தை, அப்புறம் டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தை. இது நமக்கு, நமக்கு முந்தைய தலைமுறைகளுக்கு இது கிடையாது, அவங்க விட்டுடுவாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த குழந்தைய ஒதுக்கி வைக்கணும், சேர்க்கக்கூடாதுன்னு. ஆனா நம்ம தலைமுறையில சில புரிதல்கள் நமக்கு இருக்கு, இவங்களை கனிவோடு பார்க்கணும். இந்த ஆர்டிசம் குழந்தைய இந்த பள்ளிக்கூடத்துல, சிறப்பு பள்ளிக்கூடத்துல சேர்த்து சிறப்பா படிக்க வைக்கணும். ஆனா இந்த ஆர்டிசத்துக்கு என்ன காரணம், டவுன் சிண்ட்ரோம் எந்த மரபு அணுக்கள்ல, எந்த ஜீன்ல, என்ன பிரிவு, என்ன குறைபாடு நடக்கிறப்போ அது வருது அப்படிங்கிற கட்டுரைகளை மிக சிறப்பா வெண்பா கொடுத்திருக்கிறாங்க. இதுல அரசு, அரசர்கள் வம்சாவளின்னு இருக்கும், அந்த வம்சாவளியில இருக்கிற அவர்களுக்கே உரிய நோய் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கீழே விழுந்து இல்லைன்னா ஏதோ ஒரு காயப்பட்டு ரத்தம் நமக்கு வந்ததுன்னா, ரத்தம் வந்த கொஞ்ச நேரத்துல ரத்தம் உறைஞ்சிடும், நமக்கு உறைஞ்சிட்டா நாம காப்பாற்றப்பட்டுடுவோம். அந்த அரச நோய் அப்படின்னா அந்த ரத்தம் வந்து உறையாது, உறையாம அது இன்னும் போயிட்டே இருந்த ரத்த இழப்பு அப்படிங்கிறதுனா என்ன பிரச்சனை, அதை குறிப்பிடுறாங்க. அதுல முக்கியமான விஷயம், அந்த ரத்த நோய் வந்து இப்ப மரபு ரீதியா நாம கேரியர்ஸ், அதை கடந்து கொண்டு போய் கொடுக்கிறது ஆண்கள் வழியாக மட்டும்தான் நடக்குது, பெண்களுக்கு அந்த பாதிப்பு இல்ல. பெண்கள் அந்த அந்த ரத்தம் உறையாது அப்படிங்கிற நோயினுடைய இதா இருந்தாலும், அது பெண்கள் கேரியர்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது பாதிக்காது. மிக நுண்ணிய விவரங்கள் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்து கேன்சர் நோய் வருது. கேன்சர் எப்படி வருது, குற்றம் 23 அப்படின்னு ஒரு சினிமா, சரியான பேர் சொல்றேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல, அருண் பாண்டியன் அப்படிங்கிறவங்க, அவரு சில வருஷங்களுக்கு அருண்குமார் ஒரு சிறந்த திரைப்படமா அது சொல்லப்பட்டது. அதுல சில மரணங்கள் நடக்கும், அப்புறம் என்ன அப்படின்னு தேடி போறப்பதான் இந்த குரோமசோம்களுடைய இதை மருத்துவமனையில என்ன பண்றாங்க அப்படிங்கிறது, அதனுடைய மிக சிறப்பான பகுதிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. குழந்தை வீட்டுல குழந்தைகள், குழந்தை பேர் இருக்கு, தள்ளி போகுது, செயற்கை கருத்தரிப்பு முறை, இப்ப கூட செயற்கை கருத்து வேற விவாதங்கள் போச்சு, அது என்ன விஷயம். அடுத்து ஒரு பெண்ணுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்குதா ஆண் குழந்தை பிறக்குதா அப்படிங்கறத XXXY அப்படிங்கிற குறியீடுல எப்படி அது ஆண் தான் நிர்ணயிக்கிறான், பெண்ணுக்கு மேல பிழையே இல்லை அப்படிங்கிறத அது காட்டுது, அதையும் குறிப்பிடுறாங்க. இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையில வழியினால கஷ்டப்பட்டாங்க, தாங்க முடியாத வழி, ஏதோ இங்க வழிங்கிறாங்க, இங்க வழிங்கிறாங்க, இங்க வழிங்கிறாங்க, இறந்துட்டாங்க, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம தலைமுறையில இது புற்றுநோய், இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இப்ப போய் பெண்களாக இருந்தால் மேமோகிராஃபி பண்ணலாம், இல்லைன்னா யூட்ரஸ் இது பண்ணலாம், ஆண்களாக இருந்தா அவங்களும் இந்த டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் மட்டும்தான் தெரியும். இதுல இன்னும் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இது மாதிரியான கேன்சர் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருக்கிறவங்க இன்னொரு டெஸ்ட் பண்ணலாம், அவங்களுடைய 40 வயசுக்குள்ள இது அவங்க மரபு ரீதியாக அவங்களை பாதிக்குமா பாதிக்காதா, அது வரைக்கும் டீடைலா இந்த புத்தகத்துல 15 கட்டுரைகள்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அப்போ என்ன இடத்துல எனக்கு இதுல பாப்பா, இதுல எனக்கு வந்து சிறப்பா ரொம்ப அழகா சொல்லிட்டே வரேங்க, இதுல தமிழ்ல நீங்க சொல்லியிருக்கிறீங்க, சில இடங்கள்ல இன்னும் தமிழ் படுத்த பாருங்க. எனக்கு ஒண்ணு தெரிய வேண்டியது, இப்ப அம்மாவாசை சொன்னோம் இல்லையா, மௌமிதா ஆலம் அவங்களுடைய இதுல அவங்க முதல் முறையா படிக்க வராங்க, அவங்க முதல் முறையா எழுதுறாங்க, மரபு ரீதியாக கிரியேட்டிவிட்டிக்கு எழுத்தோ இசையோ அப்படி ஏதாவது ஒண்ணு வர்றதுக்கு மரபு ரீதியான வேற ஏதாவது இருக்குதா, அதை அது தவிர இது போன்ற மரபு ரீதியான கட்டுரைகளை மேலும் நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ரொம்ப சொல்ல வேண்டியது, என்னுடைய மனம் நிறைந்த நன்றி.